திருப்பத்தூர் மாவட்டம் நாய்க்கநேரி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் இந்துமதி அவர்களுக்கு வருகிற செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்குள் பதவிப்பிரமாணம் செய்து வைப்பதாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்றைய தினம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பிரதிநிதிகளிடம் வாக்குறுதி அளித்திருக்கிறார். இப்போது இடைத்தேர்தலே நடைபெறவில்லை, உள்ளாட்சி தேர்தல் எதுவும் நடைபெறவில்லை. இப்போது எதற்கு பதவி பிரமாணம் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊராட்சி மன்ற தேர்தலில் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழையும் பெற்றிருக்கக்கூடிய தலித் ஊராட்சி மன்ற தலைவர் இந்துமதி அவர்களை 2 ஆண்டு காலமாக பதவியேற்க விடாமல் சாதி ஆதிக்கம் தடுத்திருக்கிறது. இப்படி ஒரு ஜனநாயக தேசத்தில் நடக்க முடியுமா என்று கேட்டால் நடந்திருக்கிறது என்பதுதான் கொடுமை. சாதி ஆதிக்கம் என்பது நேரடியாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை புண்படுத்துவது, அவரை அவமதிப்பது என்பது மட்டுமல்ல, சாதிய மனநிலை என்பது பொதுவாகவே இந்திய சமூகத்தில் பெரும்பான்மையானவர்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. அந்த மனநிலையே அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் தீர்மானிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் 2021ஆம் ஆண்டு நாய்க்கநேரி என்கிற திருப்பத்தூர் மாவட்டத்துடைய ஊராட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் இந்துமதி பாண்டியன் என்கிற ஒரு தலித் பெண். அவருடைய கணவர் பாண்டியன் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்தான். அந்த ஊராட்சியில் பெரும்பான்மையாக மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இருக்கிறார்கள், அதைவிட பெரும்பான்மையாக பழங்குடியினர் இருக்கிறார்கள். ஆனால் மிகச் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு எப்படி இந்த ஊராட்சி ஒதுக்கப்பட்டது என்பது ஊராட்சி தனி ஊராட்சியாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து அந்த நாய்க்கநேரி ஊராட்சியில் பிரச்சனையாகிறது. யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாது என்று தடுக்கப்படுகிறார். அநேகமாக யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. பாண்டியன் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், ஒரு தலித் பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். எனவே இந்துமதியை அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். அதன் அடிப்படையில் இந்துமதியும் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். வேறு யாரும் போட்டியிடாத காரணத்தினால் இந்துமதி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார். இதனை உயர்நீதிமன்றத்தில் அந்த ஊராட்சியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு விசித்திரமான வழக்கை தாக்கல் செய்கிறார். நாய்க்கநேரி ஊராட்சியில் பட்டியலின மக்கள் போதுமான எண்ணிக்கையில் இல்லை, எனவே இந்த ஊராட்சியை பட்டியலின ஊராட்சியாக தனி ஊராட்சியாக அறிவித்தது தவறு என்று அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு செல்கிறார். இந்த வழக்கை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது, இது குறித்து தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கி அவர்கள் வழக்கை முடித்து வைத்து விடுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். அதன் மீது அந்த சிவக்குமார் ஒரு மேற்முறையீட்டுக்கு சென்றிருக்கிறார். இதுதான் இந்த வழக்கு. ஆனால் இப்படியான ஒரு வழக்கு 2 ஆண்டு காலமாக இந்துமதியினுடைய பதவியேற்பை தடுத்திருக்கிறது என்று கேட்டால், திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது திருப்பத்தூருடைய இந்த துறைக்கு பொறுப்பான அதிகாரிகள் அவர்களை வழிநடத்துவது அரசியலமைப்பு சட்டமா அல்லது அந்த கிராமத்தினுடைய சாதி இந்துக்களின் மனநிலையா என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். 2 ஆண்டு காலம் நியாயமாக பதவியேற்றிருக்க வேண்டிய ஒருவருடைய அந்த காலத்தை 2 ஆண்டு காலம் அவர் நிர்வாகம் செய்திருக்க வேண்டிய பணியை அவர்கள் தடுத்திருக்கிறார். சாதிய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம், நாடே அப்படி இருக்கிறது நாங்கள் குறிப்பிடவில்லை, ஆனால் இந்த சாதிய மனநிலை நம்முடைய குக்கிராமங்களில் எந்த அளவிற்கு கொடூரமாக வேரூன்றி இருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நாய்க்கநேரி ஊராட்சியில் 9 வார்டுகள் இருக்கிறது. அந்த வார்டுகளில் தலைவருக்கும் போட்டியிடக்கூடாது, வார்டு உறுப்பினருக்கும் போட்டியிடக்கூடாது என்பது சாதி இந்துக்களின், குறிப்பாக சிவகுமார் என்பவரின் கட்டளை. அதை மீறி 2 வார்டுகளில் மட்டும் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அந்த 2 வார்டுகளில் மட்டும் அவர்கள் ஊர் முடிவை மீறி போட்டியிடுகிற, சாதி கட்டுப்பாடை மீறி போட்டியிடுகிறவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அந்த 2 வார்டுகளில் மட்டும் சிவகுமார் தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தி அவர் தன்னுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்.
இந்த இப்போதும் கூட அந்த கிராமத்தில் யார் ஊராட்சி மன்ற தலைவர் என்று கேட்டால் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரைத்தான் தலைவர் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது. இது அந்த கிராமத்தினுடைய வழக்கமாக இருக்கலாம், கட்டுப்பாடாக இருக்கலாம். ஆனால் அரசு துறையை கட்டுப்படுத்துவது யார் என்கிற கேள்விதான் இன்றைக்கு பிரதானமானது. இந்த பிரச்சனையை முன்வைத்து கடந்த ஒரு வார காலமாக அந்த மாவட்டத்தில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, வழக்கறிஞர்கள் நண்பர்கள் மருதன், சிவா, பாலமுருகன் போன்றவர்களெல்லாம் இணைந்து இந்த பிரச்சனையை மிக முக்கியமான பிரச்சனையாக முன்னெடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வருகிற 19ஆம் தேதி பதவி ஏற்பை நடத்தி வைப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதியளித்திருக்கிறார். தாமதமாக கிடைத்திருந்தால் கூட இந்த பதவியேற்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, பதவியேற்ற பிறகு அவர் செயல்பட முடியாத சூழல் அங்கே ஏற்பட்டுவிடக்கூடாது. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் இந்துமதி பாண்டியன் அவர்கள் சுதந்திரமாக அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கான தார்மீக பொறுப்பை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் தனிப்பட்ட முறையில் ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட இந்த நேரத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னின் சார்பில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இதுபோன்ற சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகங்கள் ஈடுபடுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதையும் கூட இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.